உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி புதிய திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாங்க. அந்த திரைப்படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. வணக்கம் சென்னை படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானவங்க தான் கிருத்திகா உதயநிதி. அந்த படத்துல சிவா, பிரியா ஆனந்த், சந்தானம், ஊர்வசி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. படம் காமெடியாக வந்து இருக்கும், ஓரளவு வெற்றியும் பெற்றுச்சு. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனியை வச்சு காளி அப்படிங்கிற படத்தை இயக்கினாங்க. அந்த படத்துல விஜய் ஆண்டனி தன்னுடைய அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர்ல வந்து அலைஞ்சு திரிகிற மாதிரி கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கும். ஒரே படத்துல நிறைய கதைகள் இருக்கிற மாதிரி அந்த படத்தை இவங்க உருவாக்கியிருப்பாங்க. படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்துச்சு. இப்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கிருத்திகா உதயநிதி அடுத்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துல காளிதாஸ் ஜெயராம் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்கிறாரு. தானியா ரவிச்சந்திரன் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. பூர்ணிமா பாக்யராஜ், காளி வெங்கட், கருணாகரன், விஜய் சந்திரசேகர், லவ்லின் சந்திரசேகர் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த படத்திற்கு பேப்பர் ராக்கெட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்கிறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. பாடல்களும் அடுத்தடுத்து வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த படம் ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுது. அதற்கான அக்ரிமெண்ட்ல வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பாகவே வெளியாகி இருக்குது. படத்துடைய ரிலீஸ் தேதியை இன்னும் வந்து அறிவிக்கலாம். பட் இது ஓடிடியில தான் ரிலீஸ் ஆகுது. G5 தளத்தில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது.